வேண்டும் மோடி மீண்டும் மோடி. வருகின்ற ஏப்ரல் 8ஆம் தேதியன்று சென்னைக்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர், உலகம் போற்றும் உத்தம தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். என் தனசேகர் மாவட்ட தலைவர் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம், வி ரமேஷ் மாவட்ட பொருளாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம். smileytrips.com the domestic and international tour expert. அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அமித்ஷா அவர்கள் கூட்டணியில் இருக்கும்லாம் ஒன்றும் சொல்லலை. அமித்ஷாவுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுவிட்டது. கூட்டணி என்பது தேர்தல் நெருக்கத்தை தான் முடிவு செய்யப்படும்னு பேசியிருக்காங்க. என்னங்க அண்ணாமலை பேசுகிறாரு? அமித்ஷா பேசு தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறதே நாமெல்லாம் கேட்டுக்கிட்டு கேள்வி கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யாருக்கு ஹிந்தி புரியல? அந்த நியூஸ் எட்டின் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு ஹிந்தி புரியலையா? இல்லை கேள்வி கேட்ட ராகுல் ஜோஷிக்கு ஹிந்தி புரியலையா? இவருக்கு மட்டும்தான் ஹிந்தி புரியுதா? எதுக்கத்தாலும் நீங்கள் வந்து ஒரு விளக்க கதை சொல்கிற ஒரு நபராகத்தான் அண்ணாமலையை பார்க்க வேண்டியிருக்கு. கட்சிக்குள்ளேயே அண்ணாமலை வர்சஸ் அதர்ஸ் என்கிற நிலைப்பாடு கட்சிக்குள்ளே இருக்கா? அதாவது சீனியர்கள் ஒரு பக்கமாகும், அண்ணாமலை தனித்து இருப்பது போல தெரியுது. தொடர்ந்து அவர் என்ன நினைக்கிறாரு? தனியாக நின்று 25 சீட் ஜெயிக்கணுன்றார். ஆனால் யாராவது ஒருத்தர் அதிமுக கூட்டணி வேண்டாம்னு அண்ணாமலையோட என்டாஸ் பண்ணியிருக்காங்களா? யாருமே அப்படி சொல்லல. ஏன் பேச முடியல? ஏன் அதிமுக பயணம் செய்யணும்னு நினைக்கிறாங்க? ஏன் அதிமுக கூட்டணியோடு இருக்க வேண்டும் எல்லாரும் சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் இந்த மாநில கட்சியின் தலைவராக தொடருவாரா அப்படின்றதே சந்தேகமா இருக்கு. 24 கூட்டணியில் இருப்போம் என்று எடப்பாடி ஒப்புக்கொண்டார். ஈரோடு கிழக்கில் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்பவும் சொல்லிட்டாரு. ஒத்துக்கொண்டார். நீங்க தானே ஒளிபரப்பு, நீங்க டிவியில் அமித்ஷா சொன்னதை நீங்க தானே சொன்னீங்கன்னா திரும்ப கேள்வி கேட்கறேன். அப்படி என்றால் 2024 வேறு வழியே இல்லாமல் அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு இருப்பார். 26 இருப்பாரா? 2026 நிச்சயமாக எடப்பாடி அவர்கள் பாஜக கூட்டணி இருக்க மாட்டார். இங்கே அண்ணாமலை அது வரைக்கும் இருக்க போகிறாரா? 24 கூட்டணி இருக்கும்போது அதிமுக கூட்டணி வைத்து கொண்டால் கண்டிப்பாக எடப்பாடியை ஒரு காய வைப்பார். எடப்பாடி சொல்லிவிட்டார் என்பதற்காக பாஜக தலைமை அண்ணாமலையை மாற்றுமா? அது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி. இங்கே வந்து கூட்டணி கட்சி தலைவராக இருப்பவர் நான் இவரோட பயணிக்க முடியாது அப்படின்னு ஒரு கட்டாயம் வருதுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த கட்சியில முதல் சேர்ந்து நிர்மல்குமார் அங்கேயே இருந்து ஒரு கட்சியில் ஒரு பதவி வகிக்கிறார். அவர் 2ஆம் கட்ட தலைவரா 3ஆம் கட்ட தலைவரா இல்லை பெரிய தலை கடத்துறாள் வெளியே போனார்ல, அப்படி ஒருத்தருமே தக்க வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு வெளியே போகிறாங்கன்னா அந்த கட்சி வளருதுன்னு எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? 2024 மோடியோட எதிர்ப்பலை, பாஜக எதிர்ப்பலை இன்னும் அப்படியே மையம் கொண்டிருக்கிறது. அந்த அலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 39 இடங்களையும் வெற்றி பெறலாம். கிளீன் ஸ்வீப் நிச்சயமா. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். கடந்த ஒரு மாத காலமாக இந்த அதிமுக பாஜக பிரச்சனை மிக வீரியமாக போய்கிட்டு இருக்கு. அதாவது ஈரோடு கிழக்கு முடிந்த பிறகு ஒரு டெக் ஆஃப் வார் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை போய் பார்த்துருக்காரு, அதுவும் மிகப்பெரிய பேசுகொள்ளாமல் இருந்துச்சு. ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அமித்ஷா அவர்கள் பேட்டியில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாஜக என்பது அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அதே போல் அந்த சந்திப்பெல்லாம் முடிந்த பிறகு நேற்று முன்தினம் அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அமித்ஷா அவர்கள் கூட்டணியில் இருக்கோம்லாம் ஒன்றும் சொல்லலை. அமித்ஷாவுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது. கூட்டணி என்பது தேர்தல் நெருக்கத்தை தான் முடிவு செய்யப்படும்னு பேசியிருக்காங்க. இந்த இரு வேறுபாடான கருத்துக்கள் அதிமுக பாஜக அவருள்ள இப்போ வரைக்கும் டிபேட் போய்கிட்டே இருக்கு. அதிமுக பாஜக தரப்பில் என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? அதிமுகவுடன் கூட்டணி தொடரும் அப்படின்னு நியூஸ் 18 சேனல் வெளியிடுறாங்க. ஆமாம். அந்த அமித்ஷாவை பேட்டி எடுத்தவர் அந்த பத்திரிகையுடைய தேசிய தொலைக்காட்சியோட எடிட்டர். ஆமாம், சீஃப் எடிட்டர் ராகுல் ஜோஷி. சரி, இதில் அண்ணாமலைக்கு என்ன புரியல, நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு நீங்கள் கேளுங்க, பதில் சொல்கிறேன். அதாவது ஹிந்தியில் வந்து அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு, ஹிந்தியில் பேசினால தமிழ்நாட்டில் அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, கூட்டணி என்பது உறுதி செய்யப்படவில்லை, அது வந்து தேர்தல் நெருக்கத்தில் தான் வந்து உறுதி செய்யப்படும் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்பது தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது அப்படிங்கிறத வந்து பலரும் பேசியிருக்காங்க பாஜக தரப்பில். அண்ணாமலை பேசியிருக்காரா? பேசியிருக்காரு. அமித்ஷா சொல்வதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு அண்ணாமலை தான் சொல்லியிருக்காரு. அந்த பேட்டி எடுத்த ராகுல் ஜோஷி, ஆமாம், நியூஸ் எட்டினுடைய சீஃப் எடிட்டர், அவர் வந்து ராகுல் ஜோஷி தமிழரா? இல்லை.
ஆந்திரக்காரா? இல்லை. மலையாளியா? இல்லை. கர்நாடகக்காரா? இல்லை. வடமாநில வடமாநிலத்தார். ஆமாம். அவர் நிச்சயமாக ஹிந்தி தெரியும்னு ஒத்துக்கிறீங்களா? நிச்சயமாக அவருக்கு ஹிந்தி தெரியும். ஆ, அவர் பேட்டி எடுத்து அந்த தொலைக்காட்சியுடைய தேசிய எடிட்டர் பேட்டி எடுத்து அதை ஒளிபரப்புகிறார்கள். இங்கே தமிழ்நாட்டில் அமித்ஷா பேட்டி கொடுக்கல. தமிழ்நாட்டினுடைய நியூஸ் எடிட்டர் இங்கே இருக்கிற சீஃப் எடிட்டரோ, இல்லை கேரளாவுடைய சீஃப் எடிட்டரோ, இல்லை தெலுங்கானா ஆந்திராவில் இருக்கிற சீஃப் எடிட்டரோ கேள்வி கேட்கல. ஆமாம். ஹிந்தி தெரிந்த ஒரு நபர் ஹிந்தியில் கேள்வி கேட்கிறார். ஆமாம். அதற்கு பதில் ஹிந்தியில் சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் ஃப்ளாஷ் ஆகுது என்னென்னு. அவர் என்ன சொல்கிறார், அமித்ஷா நாங்கள் அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற மாநில கட்சியோடு கூட்டணியோடு பயணிப்போம் அப்படிங்கிறார். அதிமுகவுடன் கூட்டணியா தொடருமான்னு கேட்குறாரு. ஏற்கனவே நாங்கள் அதிமுகவுடன் இருக்கிறோம். இந்த ஃப்ளாஷ் ஆகுது, இதெல்லாம் ஃப்ளாஷ் ஆகுது. ஆமாம், அவர் கேட்குறார். அப்போ என்ன எதிர்காலத்தில் எப்படி பண்ண போகிறீங்க? தமிழ்நாட்டிலும் கேரளாலும் வலிமையான கட்டமைப்பு இல்லை, அங்கே வந்து மாநில கட்சியாக நம்ம பயணிப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அமித்ஷா ஒத்துக்கிறார் தமிழ்நாடு. அப்படி என்ன அர்த்தம்? அதிமுகவோடு பயணிக்கிறோம்னு அமித்ஷா சொல்றாரு. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்க அப்படி புரிஞ்சுக்கிறீங்களா? ரைட். அமித்ஷா இப்போ இப்போ அண்ணாமலை எப்படி புரிஞ்சுக்கிறாரு? இதுக்கு அண்ணாமலை கிட்ட நம்ம பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டு அவர் அமித்ஷா சொல்றதை புரிந்து கொள்ளவில்லைன்னு சொன்னா பத்திரிகையாளர்கள் எப்படி கேட்டுன்னு வர முடியும்? யாருக்கு புரியல? இந்திய அண்ணாமலைக்கு தெரியும் தெரியல, அது வேற விஷயம், அதுக்குள்ள போக வேண்டாம். அப்போ ஒரு ஹிந்தி பேசுகிற மாநிலத்தில் இருக்கிற ஒரு நபர் அதனுடைய தொலைக்காட்சியுடைய தலைமை ஆசிரியராக இருக்கிறார். அவர் கேள்வி கேட்டு அந்தந்த மாநில மொழிகளில் ஸ்க்ரோலிங் பண்ணுறாங்க. அப்போ அவர் என்ன சொன்னோம்? தம்பி தப்பு போடுறீங்க டெலிவிஷனில், நான் அந்த செய்தி ஆசிரியர் மறுக்கணும். அமித்ஷா சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இருக்கிற சப்ஜெக்ட்லாம் புரிஞ்சிக்காமல் ஒளிபரப்பாதீங்கன்னு. என்னங்க அண்ணாமலை பேசுகிறாரு? அமித்ஷா பேசுவதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறதை நாமெல்லாம் கேட்டுக்கிட்டு கேள்வி கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யாருக்கு ஹிந்தி புரியல? அந்த நியூஸ் எட்டின் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு ஹிந்தி புரியலையா? இல்லை கேள்வி கேட்ட ராகுல் ஜோஷிக்கு ஹிந்தி புரியலையா? இவருக்கு மட்டும்தான் ஹிந்தி புரியுதா? எதுக்கத்தாலும் நீங்கள் வந்து ஒரு விளக்க கதை சொல்கிற ஒரு நபராகத்தான் அண்ணாமலையை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஓகே, அமித்ஷாவே அப்படி பேசிட்டாரு, அண்ணாமலையே இப்படி பேசணும் சார்? அவருக்கு என்ன நோக்கம்னு தெரியலையே எனக்கு. என்ன நோக்கம் இருக்க முடியும்? அமித்ஷா அவர்கள் சொல்கிறார் மாநில கட்சியோடு, அந்தந்த மாநில கட்சியோடு, அங்கே இருக்கிற மாநில கட்சிகளோடு பயணிப்போம்ங்கிறார். அப்படி என்றால் அப்போ என்ன சொல்லியிருக்கணும் அமித்ஷா? ராகுல் ஜோஷி கேள்வி கேட்போம், என்ன சொல்லியிருக்கணும்? தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் இருக்கிறது, நாங்கள் அப்போது முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டிய அமித்ஷா அதிமுக ஏற்கனவே கூட்டணி இருக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? இவர் வந்து சொல்கிறார் உறுதி செய்யப்படவில்லை, இறுதி செய்யப்படவில்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிறது அப்படி தான் அப்படின்னு. அப்போ இவர்களுடைய பேச்சை எப்படி ஏற்றுக்கொள்வது? அந்த கேள்வி கேட்டு நம்ம எப்படி பேசுவோம், விவாதம் பண்ணுவது? யாருக்கு ஹிந்தி புரியல? அண்ணாமலைக்கு எந்த மொழியுமே புரியாது போல் தருது. தமிழும் புரியாது போல் தருது, தெலுங்கு கன்னடமும் புரியாது போல் தருது, ஹிந்தியும் புரியாது போல் தருது. இப்படிப்பட்ட ஒரு தலைவர், மாநில தலைவர் நம்மளை வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாலும் கதை சொல்கிறார். இறங்கினே பேசாதீங்கண்ணே, இந்த இப்படியே வாய் அடைச்சிக்கிட்டு கதையாக சொல்லிட்டு இருந்தார்னா எப்படி? இந்த ஒரு கேள்வி சொல்கிறேன், நீங்கள் இறுதி செய்யப்படவில்லை, உறுதி செய்யப்படவில்லைன்னு சொல்கிறாருண்ணா கூட்டணி குறித்து, இது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ யார் பெரிய தலைவர்? அமித்ஷாவில் ஒரு பெரிய தலைவர் அவர். அதாவது ஹைகமாண்ட் ஆசி இருக்குல்ல சார் அண்ணாமலை அவர்களுக்கு, இப்போ வரைக்கும் டெல்லியில் ஒரு முடிவு எடுக்கப்படுது, தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை ஒரு பேச்சு பேசுகிறாரு. அதாவது தன்னுடைய சீட்டை பார்கெனிங் பண்ணி பவரை ஏற்றுவதற்காக டெல்லியை வந்து எடப்பாடி ஆதரிக்கிற மாதிரி இருக்குது, அண்ணாமலை இருக்கிற மாதிரி இருக்குது, தங்களுடைய பவரை நிரூபிப்பதற்காக இப்படிப்பட்ட பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களா ஒரு சந்தேகம் ஒன்று வருது. நான் கேட்குறேன், என்ன அவருக்கு ஆசி இருக்கட்டும், யோகம் இருக்கட்டும், என்ன ஒன்றா இருக்கட்டும், நான் கேட்குறேன், ஒரு தேசிய தலைவர் அவர் சொன்னதுக்கு வந்து உங்களுக்கு ஹிந்தி புரியலன்னு சொல்றது எப்படி? அவர் வந்து அதை வந்து எப்படி சொல்லிருக்கோம், நியூஸ் 18 போட்டது தவறு, ராகுல் ஜோஷி ஒளிபரப்பது தவறு, அந்த நியூஸ் 18 சேனல் மீது நாங்கள் வழக்கு தொடருவோம் சொல்றது தைரியம் இருக்கா? அமித்ஷா அவர்கள் மறுப்பு தெரிவிப்பார். அமித்ஷா மறுப்பு தெரிவிச்சாரா? இல்ல. நியூஸ் 18 மறுப்பு தெரிவிச்சதா? இல்ல. அப்புறம் எப்படி இவர் வந்து நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கீங்களா? என்ன அர்த்தம் அதுக்கு மட்டும் பதில் சொல்லும். நம்ம பேசுவதே அர்த்தம் இல்லை. ரஃபேல் பில் கேட்டாலும் உண்மை சொல்கிறதில்ல, கூட்டணி பருத்து கேட்டாலும் உள்ள சொல்லலை. நான் உள்ளே பேச நீங்கள் இருந்தீங்களா, உள்ளே பேச நீங்கள் இருந்தீங்களான்னு ஒரு 10 முறை கேள்வி கேட்குறது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு போனால் அவர் இந்த அளவுக்கு நான் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. மாநில கட்சியெல்லாம் இருந்துட்டு போங்க, கேள்வி கேட்கிற அந்த பத்திரிகையாளர்களை குரலை நசுக்கி விட்டு
நீ உள்ள இருந்தீங்களா? உள்ள அப்போ உள்ள இருந்தானே இப்போ மாதிரி யாரும் மறுப்பு சொன்னாங்களா? இவர் இப்படி பேசவில்லை, இன்னொருத்தரை வச்சு பேச வைக்கணும். ஆமாம், அப்படி பத்திரிகை வந்து எல்லாம் ஒட்டு மொத்தமாக செய்தி தவறுன்னு வானதி சீனிவாசன் சொல்லலாம், எல்முருகன் சொல்லணும், எல்முருகன் சொல்லணும். எல்முருகன் அன்றைய பேட்டினா சொல்கிறாரு, அதிமுகவுடன் கூட்டணி இருக்கிறதுங்கிற வலுவாக இருக்கிறோம், 9 தொகுதிகளில் நாங்கள் வலிமையாக இருக்கிறோம், அதை நோக்கி நாங்கள் பயணம் செய்கிறோம், அதை வலிமைப்படுத்துவதற்காக நான் தயாராகி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு விருகம்பாக்கத்தில் தென் சென்னையில் ஒரு நாடாளுமன்ற தொகுதி மேம்பாடு குறித்து பேசுகிறார். அப்போ முருகன் இப்படி பேசிய தவறு அப்படின்னு தேசிய தலைமை கண்டிக்கணும். இல்லை, நைனா நாகேந்திரன் அண்ணாமலைக்கு எதிராக பேசியிருக்காரு. ஆ, யோசித்து பாருங்க, அதிமுகவுடன் பயணிக்க முடியுங்கிறார். ஆமாம், ஒரு நைனா நாகேந்திரன் அதிமுகவோட நல்ல உறவுல இருக்கேனே நைனா நாகேந்திரன். அப்போது இவருக்கு மட்டும் எப்படிங்க தேசிய தலைமை புது விதமான ஒரு கற்பிதம் சொல்ல முடியும்? இந்தி இவருக்கு மட்டும் தான் இந்தி புரியுமா? சார், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார். அண்ணாமலை அவர்கள் அதிமுக கூட்டணி எதிர்க்கிறாரு, அண்ணாமலைக்கு கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சில முக்கிய தலைவர்கள் அதிமுக வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. கட்சிக்குள்ளேயே அண்ணாமலை வர்சஸ் அதர்ஸ் என்கிற நிலைப்பாடு கட்சிக்குள்ளே இருக்கா? அதாவது சீனியர்கள் ஒரு பக்கமாகும், அண்ணாமலை தனித்து இருப்பது போல தெரியுது. கட்சிக்குள்ளே என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த அண்ணாமலை அந்த பேட்டி, முதல் ராஜினாமா செய்வேன், அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் ராஜினாமா செய்வேன் என்று உள்ளரங்க கூட்டத்தில் பேசிய பிறகு தொடர்ந்து அவர் என்ன நினைக்கிறாரு, தனியாக நின்று 25 சீட் ஜெயிக்கணுன்றார். ஆனால் யாராவது ஒருத்தர் அதிமுக கூட்டணி வேண்டாம்னு அண்ணாமலையோட என்டாஸ் பண்ணியிருக்காங்களா? யாருமே அப்படி சொல்லல. ஏன் பேச முடியல? ஏன் அதிமுகவுடன் பயணம் செய்யணும்னு நினைக்கிறாங்க? ஏன் அதிமுக கூட்டணியோடு இருக்க வேண்டும் எல்லாரும் சொல்கிறாங்க. அவர் அண்ணாமலை குறித்து பல்வேறு டிவிக்களில் பல்வேறு விவாதங்கள், பாஜக தரப்பில் பேசிய எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அதிமுகவுடன் பயணிக்க வேண்டும். ஆமாம் நினைக்கிறேன். அப்போ இவர் இப்போ இதுக்கப்புறம் எடப்பாடி சொல்கிறார் சேலத்தில், அதிமுக கூட்டணி இருக்கிறதா இல்லையன்றது தேசிய தலைமை முடிவு செய்ய வேண்டும், மாநிலத்தில் இருப்பவர் அல்ல அப்படின்னு சொன்ன பிறகு யோசித்து பாருங்க, இது எந்த மாதிரி மனநிலையை அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கும். அண்ணாமலை அவர்கள் இந்த மாநில கட்சியின் தலைவராக தொடருவாராக தொடருவாரா அப்படின்றதே சந்தேகமா இருக்கு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? அண்ணாமலை 24 பாஜக இருக்காங்க, 24 கூட்டணியில் இருப்போம் என்று எடப்பாடி ஒப்புக்கொண்டார். ஆமா, ஈரோடு கிழக்கில் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, இப்பவும் சொல்லிட்டாரு ஒத்துக்கொண்டார். ஆமா, நீங்க தானே ஒளிபரப்புனீங்க, டிவியில் அமித்ஷா சொன்னதை நீங்க தானே சொன்னீங்க, நான் திரும்ப கேள்வி கேட்கிறேன். ஆமா, அப்படி என்றால் 2024 வேறு வழியே இல்லாமல் அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு இருப்பார். 26 இருப்பாரா? நாடாளுமன்ற தேர்தல் யார் பிரதமர் அப்படின்றதுக்கு அடையாளம் காட்டுவதற்கு ஒரு கட்சிக்கு ஒரு ஏதோ சொல்லணும். ஆமாம், நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இவர் பிரதமர்னு சொல்லணும். அந்த அடிப்படையில் அதிமுக பாஜகவை தேர்வு செய்யும் கூட்டணிக்காக. 2026 நிச்சயமாக எடப்பாடி அவர்கள் பாஜக கூட்டணி இருக்க மாட்டார். 24 தான் இருக்காரு, கண்டிப்பாக 24 தான், 26 தான் எடப்பாடியோட இலக்கு. ஆமாம், அதனால இங்க அண்ணாமலை அது வரைக்கும் இருக்க போகிறாரா? அண்ணாமலை இருக்க மாட்டாரா? 24 கூட்டணி இருக்கும்போது அதிமுக கூட்டணி வைத்து கொண்டால் கண்டிப்பாக எடப்பாடி ஒரு காய் வைப்பார், செக் வைப்பார். என்ன செக் வைப்பாரு? நிச்சயமா அண்ணாமலையினுடைய இங்க தலைவராக இருந்தால் பயணிக்க முடியாத மாதிரி வேற ஒரு தலைவர் போட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். சரியா, எடப்பாடி சொல்லிவிட்டார் என்பதற்காக பாஜக தலைமை அண்ணாமலையை மாற்றுமா? அது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக கிராஸ் ரூட் வரைக்கும் அண்ணாமலை கொண்டு போயிருக்காரு, அந்த பாஜக அன்னைக்கு பேசு பொருள் ஆயிருக்குன்னா அதுக்கு அண்ணாமலை காரணம். அப்பேற்பட்ட அண்ணாமலையை பாஜக பலி கொடுக்குமா? அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து கூட்டணி கட்சி தலைவராக இருப்பவர் நான் இவரோட பயணிக்க முடியாது அப்படின்னு ஒரு கட்டாயம் வருதுன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன செய்வாங்க? தலைமை தான் அதை முடிவெடுக்கணும். தலைமை முடிவெடுக்கும், பார்ப்போம், அதுக்காக காத்திருப்போம். ஆனால் கட்சியோட எதிர்காலம் என்பது அண்ணாமலை வந்து கொண்டு போயிட்டு இருக்காருல்ல. எங்க அண்ணாமலை நம்பியாங்க பாஜக ஆரம்பிச்சாங்க? அண்ணாமலை தமிழ்நாட்டில் வந்து பாஜகவை தூக்கி நிறுத்துவார் அப்படின்னா வந்து பாஜக வந்து தேச அளவில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியா? எப்பவுமே 2 முறை தலைவராக இருக்க முடியும். அதுக்கு பிறகு இவர் கிராஸ் ரூட் லெவலில் போயிட்டுன்னு சொல்கிறாங்க. என்ன போயிடுச்சு? இவர் கட்சியில் இருக்கிற எல்லாம் வெளியே தான் போயிட்டு இருக்காங்க. கட்சியில் இருக்கிற தக்க வைக்க முடியல. ஏற்கனவே உங்கள் டிவி பேட்டில் சொல்லியிருக்கேனே, ஏற்கனவே இருந்த கூகா செல்வம் போயிருக்காரு, ரவிராஜ் திருத்தணி எம்எல்ஏ போயிருக்காரு, அருணாச்சல மக்கள் நீதி மையத்துலேருந்து போயிருக்காரு, எவ்வளோ பேர் வெளியே போயிருக்காங்களே. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எங்களால் தக்க வைக்க முடியலையே. முதல் எம்எல்ஏ சரவணன் வெளியே போயிருக்காரு, அப்படி என்ன அர்த்தம்? இவங்க நீங்கள் இந்த கட்சி வளருகிறது என்றால் இவங்கெல்லாம் இருக்கணும்ல, அங்கே இருக்கிற அந்த இவங்கெல்லாம் வெளியிலிருந்து வந்தவர்கள் வெளியே போனாலும் கூட நீங்கள் குற்றம் சாட்டலாம். அந்த கட்சியிலே முதல் சேர்ந்து நிர்மல்குமார் அங்கேயே இருந்து ஒரு கட்சியில் ஒரு பதவி வகிக்கிறார். அவர் 2 கட்ட தலைவரா 3 கட்ட தலைவரா இல்லை பெரிய தலை கடத்தலா இல்லை வெளியே போனார்ல? வெளியே போனார். அப்போ நீங்கள் ஒருத்தருமே தக்க வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு வெளியே போகிறாங்கன்னா அந்த கட்சி வளருதுன்னு எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அளவுக்கு அண்ணாமலை எல்லாருக்கும் நெருக்கடி கொடுக்குறாரா?
நெருக்கடி அவர் கொடுக்கிறார்ல, அவரால் அரவணைத்து செல்ல முடியவில்லை என்பதுதான் அது உதாரணம். ஓகே, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் இருக்காரு கட்சிக்குள்ளே. போலீஸ் ஆஃபீஸராக யார் ஒன்றா இருக்கலாங்க, கட்சிக்கு யார் வேணால் தலைவராக வரலாம். ஆனால் நீங்கள் கட்சி எப்படி வழிநடத்தி செல்கிறீர்கள், எப்படி அரவணைத்து செல்கிறீர்கள், இது முக்கியமா இல்லையா? யார் இந்த கட்சியில் இவ்வளோ பேர் சொல்கிறாரு, ரஃபேல் பில் கேட்டால் தரமாட்டேங்கிறாரு, ஏப்ரல் ஒன்றுங்கிறாரு, 4 மாதம் கழிச்சுங்கிறாரு, நடைப்பயணம் போகும்போது ஏப்ரல் 14 கொடுப்பேங்கிறாரு. இப்போ வந்து முதல் நடைப்பயணம் போவேன், அப்போ நான் வந்து தொடர்ச்சியாக கொடுப்பேனாரு. அதுக்கப்புறம் புதுசாக இப்போ வந்து நடைப்பயணம் ஏன் ரத்து பண்ணாங்கன்னு தெரில, தலைமை கூப்பிட்டு கண்டிச்சுதான்னு தெரில. தேர்தல் பொறுப்பாளர்ன்றாரு கர்நாடகா போகிறார். திமுக வந்து 2.5 லட்சம் கோடி ஊழல்ங்கிறாரு, அந்த ஊழல் வந்து வெளியிட போகிறேங்கிறாரு. நீங்கள் நினைக்க 2.5 லட்சம் கோடிக்கு என்ன சொல்கிறாரு, லண்டனில் முதலீடு, துபாய் சிங்கப்பூரில் முதலீடுங்கிறாரு. இதெல்லாம் கண்காணிக்க வேண்டியது யார், அமலாக்கத்துறை, இஇ சிபிஐ இடி எல்லாம் இவங்களாம் பார்த்துக்கணும். இவங்களாம் அது வழக்கு போட்டிருக்காங்களா? போடலை. ஏதாவது வழக்கு போட்டு ஆதாரம் இருக்கா? இல்லை. இப்போ என்ன என்னத்தை வச்சு போட போகிறாரு, அவர் எதுக்கு சொல்லணும்? இவருக்கு இதை மத்திய அரசில் தானே இவர் இருக்காரு. இப்போ இந்த திமுகவுடைய வாரிசுகள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் இந்தந்த நாட்டில் இந்தந்த பெயரில் முதலீடு செய்திருக்கிறார் என்றால் அந்த ஆவணங்கள் எப்படி போய் பண்ண முடியும்? அவங்க பேரில் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஒரு ரெக்கார்டு ஆவணம் டாக்குமெண்ட் இருக்கும்ல, அந்த டாக்குமெண்ட்டுக்கு எப்படி என்ஓசி கொடுக்க முடியும் மத்திய அரசு? இப்போ நான் வெளிநாட்டில் போய் ஒரு முதலீடு செய்தால் மத்திய அமைச்சகத்தினுடைய அனுமதி பெற்று தான் அங்கே என் பேரில் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஆமாம். அப்போ அந்த பெயரை ஃப்ளாஷ் ஆகுமா இல்லையா? நிச்சயமாக ஆகும். அப்படி என்றால் இது வந்து இது வரைக்கும் 2.5 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்படுகிறது என்றால் அதை கண்காணிக்க வேண்டிய அரசு என்ன, யார், என்ன பொறுப்பு? மத்திய அரசு தான். அப்பயே அவங்க இது வரைக்கும் வழக்கு போடல. அப்போ அந்த இவருக்கு கிடைத்த தகவல் அவருக்கு கிடைக்கலையா, அவங்களுக்கு கிடைக்கலையா, என்ன ஒன்றா சொல்லலாம். அவர் ஊழல் திமுகவில் ஊழல் நடக்கவில்லைலாம் சொல்ல நடக்குது, அதை வெளிக்கொண்டு வரது தப்பு கிடையாது. ஆனால் எதை கேட்டாலும் ஒரு டெட்லைன் பொய் பொய்யா சொல்ல வேண்டியது. அண்ணாமலை அவர்கள் முதல்ல வந்து பொய் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை ஏங்க, அவர் என்ன உண்மை பேசியிருக்காருன்னு சொல்லுங்க. இப்போ ஹிந்தி நீங்களாம் அறக்குறையாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு செய்தி போட்டிங்கன்னு சொன்னார்ல, அது உண்மையா? இல்லை. அது உண்மையா? இப்போ சமீபத்து எடுத்து காட்டு சொல்கிறோம், அது உண்மையா? அப்புறம் சரிங்க சார், அதாவது அமித்ஷா நியூஸ் 18 விழாவில் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், தமிழ்நாடு கேரளாவில் நாங்கள் இன்னும் வலுவாக காண்டுள்ளம் இல்லை, கிராஸ்ரூட் வரைக்கும் போலங்கிறாரு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் கிராஸ்ரூட் வரைக்கும் நாங்கள் போயிருக்கோம், 25 சீட் வரைக்கும் நாங்கள் வந்து பார்கெனிங் போகிற பேசலாம் பேசுகிறார். அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டுடைய ரியாலிட்டி அமித்ஷா அவர்களுக்கு தெரிஞ்சுக்கு நாம் எடுத்துக்கலாமா இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக? மத்திய உளவுத்துறை அவருக்கு அவர்கிட்ட இருக்கு, அமித்ஷா கிட்ட இருக்கு. ஆமாம், இருக்குது. அப்புறம் வந்து ஆர்எஸ்எஸோட நெட்ஒர்க் இருக்குது. ஆமாம், இருக்குது. ரெண்டாவது இங்கே இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிரான கொள்கை கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு, கேரளா. ஆமாம். அதில் குறிப்பாக வலிமையாக இருப்பது தமிழ்நாடு. அந்த மாநிலத்தில் வந்து பாஜக கால் ஊன்றுவதற்கு என்னென்ன தந்திரங்களை வேலைகளை செய்யும் எல்லாருக்கும் தெரியும். ஆமாம். அப்படிப்பட்ட சூழலில் இங்கே நெட்ஒர்க் எவ்வளோ நெட்ஒர்க்கை வந்து பேஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி நெட்ஒர்க்கில் இருக்கிற எத்தனை பேர் திராவிட ஆட்சி வீழ்த்த வேண்டும், அதாவது பாஜகவுடைய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் கொள்கையை உள்வாங்கியவர்கள் எப்படி வேலை செய்வாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த கிராஸ் ரூட்ல வேலை பார்த்த எல்லாருக்கும் இங்கே என்ன தன்மை, உண்மை தன்மை என்னன்னு தெரியும். 2024 மோடியோட எதிர்ப்பலை, பாஜக எதிர்ப்பலை இன்னும் அப்படியே மையம் கொண்டிருக்கிறது. ஓகே, அப்படியே தான் இருக்கு. அந்த அலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 39 இடங்களையும் வெற்றி பெறலாம். ஓகே, கிளீன் ஸ்வீப். நிச்சயமா தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் ஒரு சர்வே எடுங்களேன், சர்வே எடுத்து போடுங்க, உண்மை தெரிஞ்சிருப்போம். இப்போ நீங்கள் இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது, சர்வே எடுங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு நிர்வாக சீர்கேடுகள் இருக்கிறது, மறுக்க முடியாது. உள்ளாட்சி அமைப்புகளில் ஊழல் தலைவரித்தாடுகிறது, மறுக்க முடியாது. வீட்டு வசதி துறையில் கண்டபடி லஞ்சம் கேட்கிறார்கள், ஒரு லேஅவுட் போடுறதுக்கு, டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுக்கு, சிஎம்டி அப்ரூவல் வாங்குறதுக்கு, உள்ளாட்சி பஞ்சாயத்துகளில் வந்து அனுமதி கொடுப்பதற்கு. இதை தாண்டி வந்து பத்திரப்பதிவு துறையில் 1000 பிரச்சனை இருக்கு. இதையெல்லாம் கடந்து நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுகிறது என்றால் ஒரே காரணம் தான், மோடி எதிர்ப்பலை, மோடி எதிர்ப்பலை, பாஜக எதிர்ப்பலை, ரெண்டு தான். ஓகே சார், எனக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சில அதிமுக பொறுத்த வரைக்கும் சில கேள்விகள் இருக்குது. அதிமுகவுடைய ஒரு பொதுச் செயலாளராக எடப்பாடி உருவெடுத்து விட்டார், தொடர்ச்சியாக ஓபிஎஸ் அவர்கள் கேஸ் போட்டு சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காரு, தொடர்ச்சியாக 10 கேஸில் லிட்டரலாக தோற்று போயிருக்காரு. இருந்தாலும் ஏன் ஓபிஎஸ் தன்னுடைய ஹோல்டை விடாமல் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காரு சார், அவருடைய உளவியல் என்ன? உளவியலும் கிடையாது, அரசியல் பார்வையும் அவர் கிடையாது. ஏற்கனவே ஒரு டிவியில் சொல்லதான், நான்
சொந்தமான முடிவு எடுக்கணும், அதில் நல்ல முடிவாக இருக்கணும், அரசியல் கலந்த முடிவாக இருக்கணும். தான் வளர்ந்த கட்சியில் ஒரு பெரிய தலைமை பதவிக்கு வர வேண்டும் அல்லது அங்கே நீடிக்க வேண்டும் அப்படின்னா என்ன முடிவு எடுத்துருக்கணும்? ஒற்றை தலைமை நோக்கி எடப்பாடி பயணிக்கிறார், அதற்கான பேஸை வந்து கிரியேட் பண்ணுறார் June 23. அப்போது நீங்கள் அதன் பிறகு நடக்கிற சம்பவங்களில் ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் கணிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் ஐக்கியம் ஆயிக்கணும். அந்த கட்சி விட்டு ஏற்கனவே அவர் வந்து பல முறை வெளியே வந்து சண்டை போட்டிருக்கார், தர்மவிதெல்லாம் பண்ணியிருக்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதற்கு மேலும் அவருடைய அரசியல் வாழ்க்கை, அவர் வந்து தன்னுடைய மகன்களின் எதிர்காலத்துக்காக தன்னை பலி கொடுத்தாரா, இல்லை தன்னை வந்து நினைவுக்கு தன் மகனுடைய எதிர்காலத்தை பலி கொடுத்தாரா என்பதை ரெண்டு பேரும் தான் வச்சு ஒப்பாரி தான் வைக்கணும். ஓகே, ரெண்டு பேரும் உன்னால் நான் கேட்டால் என்னால் நீ கேட்ட, இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஆரம்ப காலங்களில் ஓபிஎஸ் வந்து பாஜக பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ வந்து ஒன்றுமே ஓபிஎஸ் கிட்ட இல்லை. அப்படி இருக்கும் சூழலில் பாஜக என்பது ஓபிஎஸ்ஸை, அதாவது தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்திப்பாங்களா? ஏன்னா ஒன்றுமே இல்லை, பவர் ஒன்றுமே இல்லை, பயன்படுத்திப்பாங்களா? நிச்சயமாக பயன்படுத்த மாட்டார்கள். எடப்பாடி பக்கம் கட்சி இருப்பதை எல்லா தளங்களிலும் உணர்ந்து விட்டார்கள். கட்சி நிர்வாகிகள் மத்தியில், நீதிமன்றங்கள் மத்தியில் இன்று வரை வந்து அதிமுகவுடைய வலிமையான தலைவராக எடப்பாடி இருக்கிறார். ஸோ இதுக்கு மேலே பாஜக வந்து ஒரு தப்பு பண்ணாங்கன்னா இன்னும் அசிங்கப்படுவாங்க, அந்த தப்பு திரும்ப செய்ய மாட்டாங்க. இந்த வருகிற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி என்ற ஒரு முடிவு எடுத்த பிறகு அது எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணி தான், திரும்ப வந்து ஓபிஎஸ் கொஞ்சம் வேகமாக வளர்த்து சிண்டு முடிச்சு இதை பண்ணலான்னா அசிங்கப்படுவாங்க. ஓகே சார், நேற்றைக்கு ஓபிசி ஃபெடரேஷன் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூடியிருக்காங்க, நினைவு இல்லாத மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. அது எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எல்லா கட்சி தலைவர்களுமே ஒன்று சேர்ந்திருக்காங்க, சித்தாந்தங்களெல்லாம் வளர்ந்து பேசியிருக்காங்க. இது ஏதாவது தேர்தல் கூட்டணிக்கு ஒரு அடிப்படையாக அமையுமா சார்? அதாவது ஏன்னா இன்னொரு சேர்ந்து மம்தாவர்கள் மூன்றாவது அணியை கட்டமைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, கேசிஆர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதையெல்லாம் கலைந்து ஒரு ஃபார்மேஷனாக வாய்ப்பு இருக்கா சார்? மோடி தலைமையிலான பாஜகவை வீழ்த்துவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு, மூன்றாவது அணி அமையக்கூடாது. கூடாது, ஆமாம், ரெண்டாவது இரண்டு அணி தான், ரெண்டு அணி இருந்தால் தான் முடியும். ஒருவேளை இவர் வந்து ராகுல் காந்தியை பிரதமராக முன்னிறுத்துவது சரியாக வராது, இதை முதல்ல வந்து முன்னிறுத்தி திமுக அந்த செயலை செய்து விட்டது, இப்பொழுது அது அவரை முன்னிறுத்துவாரா இல்லையா நமக்கு தெரியாது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் தான். இந்த கேமில் என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து திமுக எடுக்கிற முன்னெடுப்பு என்னென்னா, பாஜகவுக்கு எதிராக ஒரே அணி, ஒரே அணி தான். இதை வந்து பீகார் நிதிஷ்குமார் உணர்ந்து விட்டார், கம்யூனிஸ்டுகள் உணர்ந்து விட்டது. ஆனால் இப்போ உணராதவர்கள் யாரு? மம்தா, மம்தா மட்டும்தான். மகாராஷ்டிரா இருக்கிற பாஜகவுடைய பல ஆண்டுகால பங்காளியாக இருக்கிற சிவசேனாவை உணர்ந்து, உத்தவ் தாக்கரே தலைமையிலான கட்சி சிவசேனா உணர்ந்து விட்டு உணர்ந்து விட்டு. ஸோ இப்போ வந்து என்னன்னா, ராகுல் காந்தி முதலுக்கு இந்த முறை இறங்கி வரணும், நாங்கள் வந்து இந்த முறை பிரைம் மினிஸ்டருக்கு நிற்கல, ஒரு பொதுவான ஒரு நபர் நபரை நாங்கள் முன்னிறுத்துக்கிறோம், அது நிதிஷ்குமாராக இருக்கலாம், நவீன் பட்நாயக் இருக்கலாம், இல்லை வேற யாராக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நபரை முன்னிறுத்தி காங்கிரஸ் முதல்ல ஒரு திட்டம் வகுத்தால் அந்த திட்டத்துக்கு சந்திரசேகராவும் வந்து கை கொடுக்கலாம், மம்தாவும் கை கொடுக்கலாம். அது நடக்குமான்னு தெரியாது. அந்த உடைய அடிப்படையில் தான் இந்த ஓரணியில் திரள வேண்டும் என்ற அடிப்படையில் திமுக இது முன்னெடுக்கிறது. இது காங்கிரஸோட பிளானாக கூட இருக்கலாம். காங்கிரஸ் நாங்க செஞ்சா தப்பா இருக்கும், நீங்க செய்யுங்கன்னு கூட செஞ்சிருக்கலாம், இதன் பின்னணி தெரியாது. பட் பாஜக வீழ்த்துவதற்கு எதிராக ஒரு அணி இருந்தால்தான் சாத்தியம். நேத்தி பாச்சி தமிழ் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு, நாங்க வந்து விட்டு கொடுக்குறோம், அதாவது எல்லா எதிர்கட்சிகளும் முன்னிணைந்தால்தான் பாஜக வீழ்த்த முடியுங்கிற நிலைமை, அந்த நிலைமை தான் இருக்கு. அதை வந்து சிதம்பரம் அவர்கள் பேசியிருக்காரு. உண்மையாலுமே இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் இறங்கி வந்திருக்கு நாம எடுத்துக்கலாமா சார்? நான் முதல் கேள்விக்கு சொன்னதுதான், முன்னாடி கேள்விக்கு, உண்மையிலே ராகுல் இறங்கி வரணும், அது சிதம்பரம் ஒருவேளை காங்கிரஸுடைய குரலாகத்தான் சிதம்பரம் ஒழித்திருக்க முடியும். அதனோட மாற்று கருத்துல நான் ரெண்டு மூணு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறேன், இந்த முறை எனக்கு வந்து ராகுலை ஏற்காத ஒரு கூட்டம், மம்தா, கெஜ்ரிவால், சந்திரசேகர் ராவ், இன்னும் சிலர் வந்து தனியாக கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக அந்த அணிக்கு வந்து இரண்டாவது அணிக்கு இழப்பு. அந்த அணியில் போய் இவங்க திமுக சேராது, கம்யூனிஸ்ட் சேர மாட்டாங்க. ஆனால் ஒருவேளை இவர்களெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு நல்ல தலைவர், எப்படி ஒரு விபி சிங் தலைமையிலான அணிக்கு வந்து சந்திரபாபு நாயுடு முன்னின்று ஒரு தேசிய ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரோ, அந்த அடிப்படையில் ஒருங்கிணைப்பாளர், நல்ல ஒருங்கிணைப்பாளராக ஒரு கட்சி தலைவர் இருக்க முடியும். அந்த மாதிரி ஒருத்தர் முதல்ல நாமினேட் பண்ணி இவங்க வந்து எல்லார்கிட்டையும் பேசி பேசணும். மோடிக்கு எதிராக யார் நிற்பது?
பிரதமர் யார் அடையாளம் காட்டணும். இவர் தான் பிரதமர், எங்கள் அணியினுடைய பிரதமர் வேட்பாளர் இவர் தான் என்று சொன்னால்தான் அது வந்து அந்த டீம் பாண்டேஜ் ஆகும். ஓகே ஓகே. அப்போதான் வந்து வலிமையாக வந்து காங்கிரஸை எதிர்க்க முடியும். அதற்கான குரலாக எதிர்க்க முடியும் பாஜக, அதற்கான ஒரு குரலாகத்தான் சிதம்பரம் ஒழித்திருக்கலாம். ரொம்ப நன்றி சார், தமிழ்நாடு அரசியல் தொட்டு இந்திய அரசியல் வரைக்கும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.